வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 2. மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் திருவாரூர் மாவட்ட செய்திகள். குடவாசல் வட்டத்தில் சம்பா சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதி சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 2 மாதங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. விவசாயிகள் விதை விடுதல், நாற்று பறித்தல், நடவு செய்தல் என தொடர்ந்து சம்பா சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 6 வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்பு, தூர்வாராதது போன்ற காரணத்தினால் தண்ணீர் வரத்து இல்லாத இடங்களில் நிலத்தடி தண்ணீர் மூலம் சம்பா சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து குடவாசல் வேளாண் உதவி அலுவலர் பன்னீர்செல்வம் கூறியது, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தின் வழக்கமாக சுமார் 14,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி நடைபெறும். நிகழாண்டு தண்ணீர் வரத்து, மழை உள்ளிட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கியுள்ளனர். இதுவரையில் வட்டத்தில் 50%, அதாவது சுமார் 6,000 ஹெக்டேர் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த மாதம் சம்பா நடவு பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூருக்கு நாளை வருகை தரும் தமிழக ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நேற்று நடைபெற்ற சங்கத்தின் அவசர கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். காவிரி டெல்டாவில் பேரழிவை ஏற்படுத்தும் மீத்தேன் திட்டம் மன்னார்குடியை தலைமையிடமாக கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளின் எதிர்ப்பை அடுத்து மறந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆய்வுக்குழு அமைத்து அதன் அடிப்படையில் மீத்தேன் திட்டத்திற்கு தடை விதித்தார் என்றும், பின்னர் ஹைட்ரோ கார்பன் என்று பெயர் மாற்றி நெடுவாசலை தலைமையிடமாக கொண்டு அறிவிக்கப்பட்டது என்றும், இதற்கு எதிராக விவசாயிகள் தீவிர போராட்டம் நடத்தினர் என்றும், மேலும் உயர்நீதிமன்றத்திலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இது தொடர்பாக தான் வழக்கு தொடர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்பொழுது மத்திய அரசு சார்பில் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டதாக தெரியப்பட்டதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு முயற்சித்தால் நீதிமன்றம் தலையிடும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மாநில தலைவர் புண்ணியமூர்த்தி, தஞ்சை மாவட்ட தலைவர் துரை பாஸ்கரன், நாகை மாவட்ட செயலாளர் ராம்தாஸ், திருவாரூர் மாவட்ட தலைவர் சுப்பையன், திருத்தறிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் குறைந்த கட்டணத்தில் பகுதி நேர நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து திருவாரூர் கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதல்வர் செந்தமிழ் செல்வி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருவாரூர் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பகுதி நேர நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் வழங்கப்படுகிறது. பயிற்சி காலம் காலை பத்து மணிக்கு தொடங்கும் என்றும், தங்கத்தை பற்றிய அடிப்படை அறிவு, தங்கத்தின் தரம் கணக்கிடும் முறை, தங்கத்தை அழித்து தரம் அறியும் முறை, அழிக்காமல் தரம் அறியும் முறை, நகைகளின் வகைகளை கண்டறிதல், நகைகள் செய்தல், ஹால் மார்க்கிங் செயல்முறை பயிற்சியும் வழங்கி, நடத்தப்படும் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், பயிற்சியை முடிப்பவர்கள் தேசிய வங்கிகள், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றவும், நகை அடகு கடை, ஆபரண கடை, நகை வணிகம் செய்யவும் நல்ல வாய்ப்புள்ளது என்றும், விடுமுறை நாட்களில் நடைபெறும் இந்த பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவு, இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றவர்கள், கல்லூரிகளில் படித்து வருவோர் தங்கள் படிப்புக்கு இடையூறு இல்லாமல் தமது தொழில்நுட்ப கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ள இந்த பயிற்சியில் சேரலாம் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பயிற்சி வகுப்புகள் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதால் இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் திருவாரூர் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் நேரில் வந்து விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து உரிய கட்டணம் செலுத்தி உடன் பயிற்சியில் சேரலாம் என்றும், இது பற்றிய மேலும் விவரங்களுக்கு 0436622733 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை கண்டித்து மன்னார்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய அரசு அனுமதித்துள்ள அனுமதியை உடனடியாக ரத்து செய்து திட்டத்தை கைவிட வேண்டும், காவிரி டெல்டா மாவட்டங்களை நிரந்தர பசுமை மண்டலமாக மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும், யமஹா மோட்டார் தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மாரிமுத்து நாகராஜன், CITU மாவட்ட செயலாளர் முருகேசன், விவசாய சங்க மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி, கட்சி நகர செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் திருஞானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீட்டு வரி உயர்வை ரத்து செய்ய கோரி குடவாசல் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம்
குடவாசல் பேரூராட்சியில் வரி சீராய்வு என்ற பெயரில் வீட்டு வரி 50% உயர்த்தப்பட்டிருப்பதை கண்டித்தும் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் நேற்று பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு திமுக ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் முருகேசன், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தினகரன், காங்கிரஸ் வட்டார தலைவர் முனியம்மா, குழு உறுப்பினர் லட்சுமி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நகர செயலாளர் ஆனந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர் வகித்தனர். முன் நடைபெற்ற இந்த போராட்டம் வீட்டு வரியை உடனடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எழுப்பப்பட்டது. இத்துடன் திருவாரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2018. நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமாவை கொல்ல முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த 5 பேரை தேசிய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கர்நாடகாவில் கைது செய்தனர். தமிழகத்தின் 3 இடங்கள் உட்பட நாடு முழுவதும் 55 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒப்பந்தம் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் டெல்லியில் நேற்று கையெழுத்தானது. அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான ஊழல் புகாரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரி திமுக சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பழனியில் வரத்து குறைவால் எலும்பிச்சம்பழம் 1 கிலோ 80 முதல் 110 ரூபாய் வரையும், கடைகளில் சில்லறை விலையில் பெரிய பழம் 12 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் இடிந்த சிறைகளில் இருந்து 1000கணக்கான கைதிகள் தப்பியுள்ளதாக அந்த நாட்டு நீதித்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இரவில் தங்குவதை தவிர்க்க வேண்டும் என கேரள தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் கூறினார். ஜப்பானின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒசாகா மாகாணத்தை ட்ராமி என்கிற புயல் கடுமையாக தாக்கியது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் சென்னையில் மிக விரைவில் 80 மின்சார பஸ்கள் இயக்கப்படும் என்று கூறினார். இந்தோனேஷியாவில் சம்பா தீவில் இன்று காலை அடுத்தடுத்து கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி நந்தினிக்கு நீட் தேர்வு எழுதாவிட்டாலும் மருத்துவக் கல்லூரியில் இடமளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்ஸ்டாகிராமின் புதிய தலைவராக ஆடம் முசேரி இன்று பதவியேற்கிறார். முதன்முறையாக இந்தியா வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் அதிபருடன் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவால் தேடப்படும் தீவிரவாத குற்றவாளியான ஹபீஸ் சையதுடன் பாகிஸ்தான் அமைச்சர் நூர் உல் ஹக் காத்ரி ஒரே மேடையில் காஷ்மீர் தொடர்பான மாநாடு ஒன்றில் பங்கேற்றுள்ளார். போர்ச்சுகல் நாட்டின் நசாரே கடல் பகுதியில் நடைபெற்ற அலைசறுக்கு போட்டியில் உலக சாதனையை பிரேசிலை சேர்ந்த 31 வயதான பெண் மாயா கெபிரியா முறியடித்து புதிய கின்னஸ் சாதனை படைத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 500,000 லட்டுகள் விற்று சாதனை படைத்துள்ளது. சீனாவின் தேசிய நாளை அந்த நாட்டு மக்கள் குதூகலமாக கொண்டாடி வருகின்றனர். நவீன சீனா உருவாக்கப்பட்டு 69 ஆண்டுகள் ஆவதை தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். வைர வணிகர் நீரவ் மோடியின் 637 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பன்னாட்டு நிதியத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இந்திய பெண் கீதா கோபிநாத் நியமனம் செய்யப்பட்டார். நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவிற்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் ஜோகோ விட்டோவுக்கு தொலைபேசி மூலம் உறுதியளித்துள்ளார். தமிழக அரசு இறக்குமதி மணலை எடுத்து செல்ல தூத்துக்குடி துறைமுகம் அனுமதி அளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ATMல் நாள் 1க்கு ₹20,000 மட்டுமே எடுக்க முடியும் என பாரத ஸ்டேட் வங்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் இறந்த ஆன்மாக்களுக்கு பிண்டம் வைக்கும் நிகழ்ச்சியான பித்ருபிக்ஸா நிகழ்வு நாட்டின் பல்வேறு புனித நதிகளின் கரைகளில் நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவுக்கு பிரிவு உபச்சார விழா நடந்தது. புதிய தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் நாளை பதவியேற்கிறார். வடமாநில விவசாயிகள் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணி நடத்தி வருகிறார்கள். இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முதியவர்கள் கர்ப்பிணிகளுக்கு மாதம் ₹1,000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று முதல் மந்திரி குமாரசாமி அறிவித்துள்ளார். தனியார் அமைப்பு என்பதால் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என கூறி வந்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதிரடி காட்டியுள்ளது மத்திய தகவல் ஆணையம்.
குஜராத்தில் உள்ள கிர்வன பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கடந்த 3 வாரங்களில் மட்டும் 21 சிங்கங்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகத்தில் வருகிற 12ஆம் தேதிக்குள் மந்திரி சபை விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல் மந்திரி குமாரசாமி உறுதிப்பட கூறியுள்ளார். மதுரை மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்த போது முதியோருக்கு சிறந்த முறையில் சேவையாற்றியதற்காக வீரராகவையா துணை ஜனாதிபதியிடம் விருது பெற்றார். திருவிழா காலம் தொடங்க உள்ளதால் நாட்டு மக்கள் அனைவரும் காதி பொருட்களை வாங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆதார் தகவல்களை நீக்குவது தொடர்பாக 15ஆம் தேதிக்குள் ஆதார் ஆணையத்திற்கு டெலிபோன் சேவை வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் சமர்ப்பித்திட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ரஃபேல் விவகாரத்தில் முதலில் பிரதமர் மோடிக்கு ஆதரவு தெரிவித்த தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தற்போது மோடியை ஆதரிக்கவில்லை என தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்காமல் இருக்க அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள இந்தியா விரும்புகிறது என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட மதுபானங்களை வாங்கி குடித்த 27 பேர் பரிதாபமாக இருந்தனர். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பிசிசிஐ மதிக்காததால் 500 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பிசிசி புகாரை விசாரிக்க தொடங்கியது ஐசிசி. ISL கால்பந்து போட்டியில் கோவா கவுஹாத்தி அணிகள் இடையிலான ஆட்டம் யாருக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.